நேர்களே, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் 32 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். பொன்னேரிக்கு மீன்களை விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்ல பழவேற்காட்டில் பேருந்து நிலையம் இல்லை. இதனால் மீனவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பல காலமாக கோரிக்கை வைத்தும் இதுவரை பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது திருவள்ளூர் செய்தியாளர் சுதாகர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலோர பகுதியாக அமைந்திருப்பது பழையூர்காட்டு பகுதி. இந்த பழையூர்காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா 32க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து மீன்பிடிப்பு தொழிலை வந்து பாரம்பரிய தொழிலாக செய்துட்டு வராங்க. இப்பகுதி மீனவர்கள் வந்து கல்வி, வியாபாரம், தொழில் ஆகிய அனைத்துமே வந்து பொன்னேரியை நம்பியிருக்காங்க. பழையூர்காட்டு பகுதியிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பொன்னேரி. இங்கு பிடிக்கும் மீன், நண்டு, எறா ஆகியவற்றை அனைத்துமே வந்து பேருந்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. பொன்னேரி பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமில்லாம மாநகர பேருந்துகளும் வந்து பழையூர்காட்டுக்கு செல்கின்றன. பழையூர்காட்டு வந்து பேருந்து நிலையம் இல்லாததால் வந்து சாலை ஓரத்தில் வந்து நிறுத்திக்கப்படுகிறது. இதனால் வந்து நெரிசல் நிறைந்த இந்த பஜார் வீதியில் இந்த பேருந்துகளால் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் வந்து இந்த பகுதியை வந்து கடப்பதற்கு வந்து பல மணி நேரம் காத்திருப்பதாக வந்து வேதனைப்படுகிறாங்க. 32க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசிக்கும் இந்த பகுதியில் வந்து பேருந்து நிலையம் வந்து இல்லாததால் வந்து பல காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. இது குறித்து வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பேருந்து நிலையம் அமைக்க கோரி பலமுறை வந்து புகார் அளித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் வந்து அலட்சி போக்காகவே நடந்து கொள்வதாக இப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இனியாவது அரசாங்கம் விரைவில் செயல்பட்டு பேருந்துகள் அமைத்தால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும். ஆண்டாண்டு காலமாக வந்து பேருந்து நிலையம் இல்லாமல் கவலைப்பட்டு வரும் இப்பகுதி மக்களின் கனவு இனியாவது நிஜமாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக பழையூர்காட்டு பகுதியிலிருந்து சுதாகர்.